சாரி கட்டிங் பிளவுஸ். சாரி பிளவுஸுக்கான உடல் அளவுகள். சாரி பிளவுஸ் என்பது சாரியுடன் சேர்ந்து அணியும் மேல்பகுதிக்கான ஒரு ஆடை. பிளவுஸுடன் சாரியை வேலைக்கான ஆடையாகவோ அல்லது விசேஷங்களுக்குரிய நேர்த்தியான மேலாடையாகவோ அணிய முடியும். இவையெல்லாம் பயன்படுத்தப்படும் துணியின் வகை மற்றும் ஆடை அணியும் பாணியை பொறுத்தது. சாரி கூட மிகவும் பழமையாக அணியும் ஆடைகளில் ஒன்றுதான். ஆனால் அது இன்னமும் பயன்பாட்டில் உள்ளது. இந்த பகுதியின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது சாரி பிளவுஸின் பல்வேறு பகுதிகளை விளக்குதல், சாரி பிளவுஸ் செய்வதற்கு தேவைப்படும் உடல் அளவுகளை அடையாளம் காணுதல். சாரி பிளவுஸில் பலதரப்பட்ட வகைகள் உள்ளது. இது முன் துணி துண்டு, கழுத்துக்கோடு போன்ற பலவற்றுடன் வேறுபட்ட பாணியில் வெட்டுவதை சார்ந்திருக்கும். ஒரு சாரி கட்டிங் பிளவுஸில் முன் துண்டின் தனித்தனியான கட்டிங் இருக்கும். ஆனால் இவை இரண்டிற்கும் தேவைப்படும் அளவுகள் ஒரே மாதிரியானவை. சாரி கட்டிங் பிளவுஸின் பல்வேறு பகுதிகளாவன பின்துண்டு, பிளாக்கெட்ஸ் மற்றும் கொக்கி மூடல்களுடன் இரண்டு முன்துண்டுகள், இடுப்புப்பட்டை, கழுத்துக்கோடு மற்றும் கைகள். ஒரு சாரி பிளவுஸ் என்பது இறுக்கமாக பொருத்தக்கூடிய ஆடை. ஆகவே ஒவ்வொரு உடல் பகுதிக்கான சரியான அளவுகளை எடுப்பது நமக்கு தேவையானதாகும். ஒரு சாரி பிளவுஸ் செய்வதற்கு தேவைப்படும் உடல் அளவுகளாவன பின் நீளம் இங்கே 9 இன்ச்சஸ், முன் நீளம் இங்கே 6 இன்ச்சஸ், இடுப்பு நீளம் இங்கே 15 இன்ச்சஸ். மார்பு சுற்றளவு நம்முடைய வகையில் அது 35 இன்ச்சஸ். மார்பு சுற்றளவின் கீழ் இங்கே அது 28 இன்ச்சஸ். தோள்பட்டை அகலம் இங்கே அது 14.5 இன்ச்சஸ். கையின் நீளம் நம்முடைய வகையில் அது 15 இன்ச்சஸ். கையின் வளைவு இங்கே அது 10 இன்ச்சஸ். இந்த பகுதியில் ஒரு சாரி பிளவுஸ் செய்வதற்காக எடுக்கப்பட்ட பல்வேறு உடல் அளவுகளை பற்றி நாம் படித்தோம். நாம் முடிவிற்கு வருவதற்கு முன்னால் இதன் முக்கிய படிகளை பார்ப்போம். சாரி பிளவுஸ் என்பது சாரியுடன் சேர்ந்து அணியும் மேல்பகுதிக்கான ஒரு ஆடை. சாரி கட்டிங் பிளவுஸின் பல்வேறு பகுதிகளாவன பின்துண்டு, பிளாக்கெட்ஸ் மற்றும் கொக்கி மூடல்களுடன் முன்துண்டு, இடுப்புப்பட்டை, கழுத்துக்கோடு மற்றும் கைகள். ஒரு சாரி பிளவுஸ் செய்வதற்கு தேவைப்படும் உடல் அளவுகளாவன பின் நீளம், முன் நீளம், இடுப்பு நீளம், மார்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவின் கீழ், தோள்பட்டை அகலம், கையின் நீளம், கையின் வளைவு. இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு வந்துவிட்டோம்.